அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முள்ளங்கி சாம்பார். என்னோட அத்தை வந்து இந்த முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தட்ல தாங்க இன்னைக்கு நான் சாம்பார் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள், இரண்டு முள்ளங்கி வந்து தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. மல்லித்தலை தேவையான அளவு, ஒரு சின்ன தக்காளி பழத்தை இது மூலம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயத்தை நீளமாக அரைஞ்சி அதை குறுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரே ஒரு பெரிய வெங்காயம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். 75 கிராம் துவரம்பருப்பை எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு கடுகு, தேவையான அளவு வெந்தயம், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு துண்டு கட்டி பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய். நீங்கள் வந்து நீல மிளகாயும் கூட போட்டு தாளிக்கிறப்ப தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு கல் உப்பு. நம்ம எடுத்து வச்சிருக்க துவரம்பருப்பை இந்த மஞ்சத்தூளும் கட்டி பெருங்காயத்தையும் போட்டு ப்ரெஷர் குக்கரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நாங்கள் தயாராக எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமன் சைஸ் புளியுங்க நான் வெந்நீரில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. நான் சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு அடிக்கடமான பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க முள்ளங்கியை போட்டுக்கலாம். இந்த ஒரு தக்காளி பழத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த காய் கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூளை 1 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாங்க. நான் வந்து பருப்பு வேக வைக்கும் போதே தண்ணி நிறைய இருந்தனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி காய் வேகிறதுக்கு எதுவுமே ஊற்றலை. பருப்பில் இருக்க தண்ணியோட அப்படியே அந்த பருப்போட ஊற்றிருக்கேன். நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது பருப்பு வந்து கெட்டியாக இருந்ததுன்னா சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை வேகட்டும், நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு அடுப்பில் சாம்பார் கொதிக்க வச்சுருக்கேங்க. இன்னொரு அடுப்பில் வந்து நான் எண்ணெய் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம வெங்காயத்தை வதக்கி சாம்பாரில் போட்டுக்க போகிறோம். நான் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுங்க. நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் வந்து நம்ம தினசரி சாம்பாரில் சேர்த்துக்கிறப்ப வந்து ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா வெந்தயம் வயிற்றுக்கு நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி. அதனால் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் வெந்தயம் எப்பயுமே சாம்பாரில் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதை ஃபுல்லாக வதக்கணும்னு தேவையில்லைங்க, லேசாக வதங்கினா போதும். அப்படியே இந்த வெங்காயம் வெந்தய வாசனை வதக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. அதாவது நான் ஃபுல்லாக வதக்கலை, லேசாக தான் வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்க சாம்பாரில் கொட்டிடலாம். பாருங்கள், இங்கே சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இங்கே நம்ம அதை கொட்டிக்கலாம். பாருங்க, காய் வந்து வெந்துட்டு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் திக்காயிட்டு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றுறப்ப வந்து சாம்பார் இன்னுமே கொஞ்சம் தண்ணியாகும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சிருக்காங்க. நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு பச்சை மிளகாயை போட்டுக்கலாங்க. முன்னாடியே போட்டோன்னா ரொம்ப வெந்து காரம் வந்து உள்ளே ரொம்ப இறங்கிடும். அதனால வந்து நான் புளி ஊற்றினோடனே இந்த ஒரு மிளகாயை போட்டிருக்கேன். இது இந்த புளி வாசனை போகிற வரையும் கொதிக்கட்டுங்க. சாம்பார் ஒரு 4 நிமிஷம் கொதிச்சுதுங்க.
காயுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம். நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இந்த ரெண்டு மிளகாயும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஊற்றிடலாங்க. மேலே வந்து மல்லித்தழை தூவிடலாம். சுவையான முள்ளங்கி சாம்பார் தயாராயிருச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி சாம்பார் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.